ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜெரி கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் ஆர்க் சர்வைவல் விளையாடல கைஜு மோடோட தான் கைஸ் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம அந்த ஸ்கல்க்ரோலரை பிடிச்சிருப்போம் காய்ஸ். ஸ்கல்க்ரோலர் வந்து நல்லா இருந்தா, அதுக்கப்புறம் அந்த டிராகன் ஒன்று பிடிச்சிருப்போம். அந்த டிராகன் வந்து கொஞ்சம் மொக்கதான் காய்ஸ். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நம்ம யாரை பிடிக்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஐடியாவே கிடையாது காய்ஸ். சும்மா போகிறோம், ரேண்டமாக எவனாவது இருந்தால் அவனை பிடிச்சிட்டு வர போகிறோம் காய்ஸ். ரேண்டமானா சின்ன சின்னதாக கிடையாது, பெருசு பெருசாக, அதாவது லெதர் பேக்கு, அப்புறம் மோத்ரா, அப்புறம் வேற யார் இருக்கா, காட்ஸிலா, இந்த மாதிரி எவன் கண்ணில் பட்டாலும் அவனை பிடிச்சிட்டு வர போகிறோம் காய்ஸ். காட்ஸிலா வந்து நேற்று ஒரு இடத்துல பார்த்தோம்ல, அந்த இடத்துல வந்து நான் போய் பார்த்தேன் இப்போது. ஆனால் அந்த இடத்துல காட்ஸிலா வந்து டீஸ்பான் ஆகிட்டான் காய்ஸ், துரதிருஷ்டவசமாக. ஆனால் அவனுக்கு பதில் அந்த இடத்துல வேற ஒருத்தன் ஸ்பான் ஆகியிருக்கான் காய்ஸ். அவனை இன்றைக்கி நம்ம பிடிச்சிடலாம். அவன் டங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிங்கலேருந்து நம்ம போகிற வர்ற இடத்துலலாம் சுற்றிட்டு இருந்தான் காய்ஸ் டங்குன்னு. இந்த அவன் நம்ம பிடிக்கவே இல்லை, இன்னைக்கு ஃபைனலி அவனை பிடிச்சிடலாம் கைஸ். அவனையும் பிடிக்கிறோம், அதுக்கப்புறம் வேறு யாராவது பக்கத்தில் எவனாவது ஸ்பான் ஆகிருந்தால் அவனையும் பிடிச்சிட்டு இன்னைக்கு நம்மளால் எத்தனை பேரை பிடிக்க முடியும் அத்தனை பேரை பிடிச்சிட்டு வரோம் கைஸ். இன்றைக்கி எபிசோடில் வந்து மேக்ஸிமம் நிறைய பேரை பிடிக்க போகிறோம் கைஸ். ரெண்டு அல்லது மூணு பேரை பிடிச்சிடலாம் கைஸ் இந்த எபிசோடில். இங்கே பாருங்க கைஸ், இப்போ தான் ஸ்பான் ஆகிட்டு விழுகுறான் பாருங்கள். இக்கா காட்ஸிலா இப்போ தான் ஸ்பான் ஆகிருக்காங்க காய்ஸ். ஸ்பான் ஆகி மரத்தில் மாட்டிக்கிட்டான் போல. ஐயோ, நம்ம பக்கம் வந்துட்டான். ஏண்டா உன்னை பார்த்தது குத்தமாட, ரொம்ப கோக்காரனாக இருப்பான் போல. பார்க்க கூட வரமாட்டான் காய்ஸ். நேற்று இந்த இடத்துல தான் காட்ஸிலா இருந்தான், இன்னைக்கு வந்தால் காட்ஸிலா டீஸ்பான் ஆகிட்டான் காய்ஸ். அவனுக்கு பதில் வேற ஒருத்தன் இருக்கான். சரி, அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிருக்கேன். பார்ப்போம், இன்றைக்கி அவனை பிடிக்கிறோம், வேறு லெவல் பண்ணுறோம் கைஸ். ஆனால் அவனுக்கு பவர்லாம் செம்மையாக இருக்கும் கைஸ். நான் அவனை பற்றி எனக்கு தெரியும். ஸோ அவனோட பவர்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி அந்த பவர்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி அவனை பிடிக்காமல் வீட்டுக்கு போகிறதில்ல கைஸ். ஃபைனலி இடத்துக்கு வந்தாச்சு. நேற்று இந்த இடத்துல தான் காட்ஸிலா சுற்றிட்டு இருந்தான். ஆனால் எங்கே போனான்னு தெரில. இப்போ இதோ இருக்கான் பாருங்க, அவனுக்கு பதில் ஒருத்தன் தங்குன்னு சொன்னாலாம் இவன் தான் கைஸ். இவனை தான் கைஸ் இன்றைக்கி நம்ம பிடிக்க போகிறோம். அவனுக்கு பிடிக்க அவனை பிடிக்கிறதுக்கு எந்த மாதிரி யார் கைஸ் இது? எங்கே இருக்கிறா ஃபாலோ பண்ணிட்டு வர பாடி சூடா. இல்லை, அவனோட மினியானை வந்து ஸ்பான் பண்ணாமல் இருக்கான். இன்னும் மினியானை வேற ஸ்பான் பண்ணிட்டான், அவ்வளோதான் அவ்வளோதான் கைஸ். சிவனே எலமெண்ட் கொடுக்குறான், பரவாயில்லையே. இங்கே பாருங்க, எலமெண்ட்டு என்னென்னமோ கொடுக்குறான். இந்த இடத்துல தான் நிற்கணும். இந்த இடத்துல எப்படி நிற்கிறதுன்னு தெரில. ஆ, பரவாயில்ல கைஸ், அவனே நின்ட்டான். இறங்கின ஒன்று கரெக்டான இடம் கைஸ். ஏய், என்னடா ஏற முடியல, கீழே விழுந்துடாத. பார்த்தீங்களா வியூ? இவனுக்கு என்னென்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ், நம்ம மேலே இருக்கோம்ல கைஸ், நம்ம மேலே வந்து அவனால் எய்ம் பண்ணி அடிக்க முடியாது. அதனால் நம்ம ஈஸியாக அவனை கீழே இங்கேருந்தே நாக் பண்ணிடலாம். ஆனால் 6.1 மில்லியன் ஏற்ற போகிறான் தான் தெரில. அடித்து அடித்து அப்படியே நின்றுட்டான் பார்த்தீங்களா, அவனால் நம்மளை அடிக்க முடியாது. பார்த்தீங்களா, ஏன்னா அவனுக்கு வந்து எய்மிங். ஆஹா, பேசிக்கிட்டே இருக்கும்போது உடஞ்சி போச்சே. ஓகே, அவனுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மி கைஸ். அப்படியே அடித்து 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 டேம் பண்ண வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. இஞ்சியே போச்சு கைஸ் பாருங்கள், விடிய விடிய உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்து 3.7 மில்லியனே வந்துருக்கு. என்ன கைஸ், காணும் ஆளை இங்கே போயிட்டாங்க கைஸ். இங்கே பாருங்க, எங்கேயோ போயிட்டான். அங்கே ஏன்னா போகிற அடிச்சிட்டோம் கைஸ், மறுபடியும் வராமல் பாருங்கள்.
டாப்பர் ரன் ஓடுறான் போல. இன்னும் 1 மில்லியன் இருக்கடா உனக்கு, அதுக்குள்ளேயேடா ஓடுற. ஏ அர்றா, இன்னும் அடிக்கவே மாட்டேங்குது, மேலே ஒன்று கூட போட மாட்டேங்குது. நம்ம கிட்ட வந்துட்டான் கைஸ், இங்கே பாருங்க, பக்கத்துலேயே போகிறான் பாருங்க. இவ்வளோ பெருசாக இருக்கான், தூரமாக அந்த பக்கமும் சின்னதாக இருக்குது, கிட்டக்கு பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்கான். ஐயோ, ஸ்கல்க்ரோலர் வேறு பக்கத்தில் ஸ்பான் ஆகிட்டான். கைஸ் இது விச பிடிச்சதா இருக்கு, ஒரு இடத்துல இருறா அவ்வளோதான் கைஸ், பட்டுருச்சு. ஏ டப்புனு சாப்பிட்டு தேமாவு, அவ்வளோதான் கைஸ், வேற லெவல் டேம் ஆயிட்டான். கைஸ் இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறாங்க, லெஃப்ட் கிளிக்கில் செம்மி அடிக்கிறான் கைஸ். இங்கே பாருங்க டேமேஜ், டேமேஜை பார்த்தீங்களா, இன்னும் நாங்கள் எதுவுமே கூட்டலை, கூட்டாமே இவ்வளோ அடிக்கிறான் டேமேஜ். ஏ ஹெல்த் போசனை காணோம் இருக்கா, இருங்க கைஸ் ஸ்கல்க்ரோலர் கிட்ட வம்புடுத்து பார்ப்போம். போட்டு தள்ளிட்டாங்க கைஸ் ஒரு அட்டாக்கில், ஸ்கல்க்ரோலரை பாருங்க படுத்துட்டான் லெவல். இப்போ விட்டாலாம் கைஸ், அந்த அட்டாக்கு பேர் அட்டாமிக் பிரத்து கைஸ், அந்த காட்ஜிலாம் விடும்ல அந்த அட்டாக் கைஸ் இவனோடது, வேற லெவல் பாருங்க, பக்கவே பயங்கரமா இருக்கான், கம்மியா இருக்க பாருங்க, தவக்கலை மாதிரி, தவக்கலை என்ற பாருங்க, இது ஓனா மாதிரி. ஏ கைஸ் இங்கேயே உன்னோட பவர்லாம் டெஸ்ட் பண்ணிடலாம், இதில் வந்து பைட்டு, கீழே வந்து டோரு, பயங்கரமான ஒரு வராது, டூவில் வந்து அட்டாமிக் பிரத்து, வேற லெவலு, அப்புறம் ஸ்விஃப்ட் கியூவில் இருக்கு பவர், அங்க வந்து இப்படியும் டேம் பண்ணலாம், இன்னொரு வழி இருக்கு கைஸ் அப்படியும் டேம் பண்ணலாம், நான் அதை என்ன வழியும் காட்டுறேன், அதையும் இன்னைக்கு நான் காட்டுறேன் கைஸ். ஆனால் அந்த வழியில் வந்து டேம் பண்ணுற டங்குக்கு வந்து ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்லாம் இருக்குது, நான் அதை காட்டுறேன். இந்த வழியில் டேம் பண்ணுறவனுக்கு வந்து நார்மலாக இருக்கானா, அந்த வழியில் டேம் பண்ணுறவனுக்கு வந்து ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்லாம் இருக்கும், அதை காட்டுறேன். இந்த வீடியோ முடிகிற போது இன்னொரு மெத்தடையும் நான் காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு. என்ன கைஸ் இந்த இடத்துல ஒருத்தர் நான் பார்த்தேன், நாளாக காணும் காட்ஜில் தேடி வரும்போது இந்த இடத்துல ஒருத்தர் இருந்தான் கைஸ், அவனையும் பிடிக்கலாம்னு தான் நினச்சேன். இன்றைக்கி ஆளை காணமே டிஸ்பான் ஐட்டம் வந்தா இருக்காங்க கைஸ், வந்தாங்க கைஸ். அவன் பக்கத்துலலாம் நம்ம போக முடியாது கைஸ், இவன் பயங்கரமான ஆள் கைஸ், நம்ம இவனை மாதிரிலாம் கிடையாது, டங்கு மாதிரிலாம் கிடையாது, இவன் உருவ அட்டாக் நம்மளை பயங்கரமாக அட்டாக் பண்ணும். இங்கே பாருங்க போட்டான் பாருங்க, இதெல்லாம் நம்மளை பயங்கரமாக அட்டாக் பண்ணும். இவனுக்கு லாங் ரேஞ்ச் அட்டாக்லாம் இருக்குது நிறைய, தூரமாக இருந்தே அட்டாக் பண்ணுறதா இவனுக்கு சேஃப்டி. அடிச்சிரு பட்டுருச்சு பட்டுருச்சு பட்டுருச்சு. ஆனால் இவனுக்கு டார்பர் கம்மி தான், ஈஸியாக டேம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன், பாதி ஏற்றியாச்சு, இன்னும் பாதி தான், அவ்வளோதான், இன்னொரு 2-3 ஆஹா அந்த போட்டாங்க கைஸ், இந்த போகிறதா கைஸ் டேஞ்சரானது.
அவ்வளோதான் கைஸ், வேற லெவலு. உடனே படுக்க போட்டாச்சு. இன்னும் மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்கான். ஆனா என்ன தம்பி என்ன பண்றீங்க? இங்கே பாருங்க கைஸ், நாக் அவுட் ஆகி படுக்க சொன்னா உல்லாசமா ஏதோ பெட்ல படுத்துட்டு இருக்கிற மாதிரி படுத்துட்டு இருக்கான். ஏ கைஸ், இவனுக்கு இவனுக்குன்னு தனியாக இருக்கு கைஸ், லெதர் பேக் ஸ்டூன் ஒன்று இருக்கு, அதை வச்சாதான் இவன் டைம் ஆவான். ஓகே கைஸ், ஃபைனலி இவனையும் டேம் பண்ணியாச்சு. இவனை ஏற்றிக்கலாம், இப்போ அடுத்த ஆளை நோக்கி போயிடலாம். இன்னும் ஒருத்தன் யாராவது பயங்கரமான ஆளை பார்த்து பிடிச்சிடலாம் கைஸ். நீங்கள் ரெண்டு பேரும் நான் வந்து ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்தேன் இந்த பக்கம் வரும்போது, அதனால் ஈஸியாக பிடிச்சாச்சு. இன்னும் ஒருத்தன் எங்கே இருப்பான் என்ன பண்ணுவான் எந்த ஐடியாவுமே கிடையாது, போய் தேட வேண்டியதான். மொட்டை வெயிலில் ஆ கைஸ் கைஸ், இந்த தேலை வந்து நம்ம முதல்ல டேம் பண்ணணும்னு நினச்சிருந்தோம், அதுக்கப்புறம் டேம் பண்ண முடியலை. இன்னைக்கு டேம் பண்ணலாம் கைஸ், இப்போ டேம் பண்ணி முடிச்சிடலாம். அவனே கிடையாது கைஸ், ஃபுல் டேமிங் கைஸுமே. என்ன பண்ணோம்னா ஆக்டிவ் கைஜி செல்ஸ் எடுத்து கடை ஸ்லாட்டில் வச்சு அப்படியே பக்கத்தில் போய் ஏன் கைஸ் ஒரு இடம் நிற்க மாட்டான், இதுதான் கைஸ் இவனுக்கு கடுப்பு. அவ்வளோதான் கைஸ், டேம் ஐட்டம் பாருங்க. அவ்வளோதான் கைஸ், நான் கூட பக் ஐட்டானு நினச்சேன், வந்துட்டான். சும்மா எப்படி பிடிக்கணும்னு தான் கைஸ் சொல்லி காமிச்சேன், வேற ஒன்றும் கிடையாது. அவனை பிடிக்கிற எய்ம்லாம் கிடையாது இன்னைக்கு, அதனால இன்னொருத்தனை போய் பிடிச்சிடலாம். இன்னொருத்தன் வேற யாரும் நல்ல அளவை பார்த்து பிடிச்சிடலாம் கைஸ். இது எப்போ பாரு, திங்க பேலை திங்க பேலை, அதுதான் அவனுக்கு வேலை கைஸ். இந்த இருக்கான் கைஸ் வேற லெவலு, அவனை காணமே காணமே தேடிட்டு இருந்தேன், இந்த இருக்கு அவனை பிடிச்சிடலாம். ஓகே கைஸ், வேற யாரும் இல்லை, இறங்கிடலாம். இவனுக்கு என்னென்னா இவனுக்கு வந்து மோத்ரா ஸ்நாக்னு ஒன்று இருக்கும், இங்கே இருக்கு, இந்த இருக்கு பாருங்க, எடுத்து லாஸ்ட் ஸ்லாட்டில் வச்சு கேக்குது பாருங்க, ஈ டு ஃபீடுன்னு அது கேட்கும்போது கொடுத்தா டைம் ஆகிடுவாங்க கைஸ். அவ்வளோதாங்க கைஸ், டேம் பண்ணியாச்சு கைஸ், வேற லெவலு. அவனே ஏற்றியாச்சு, இப்போ வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய் எவ்வளவுக்கு என்னென்ன பவர் இருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், வீட்டு பக்கத்தில் வந்து இங்கே பாருங்க கைஸ், ஒரு கிரிய வேற இருக்கான் கைஸ், வத வதன்னு சோனாயிட்டாங்க கைஸ், டேஞ்சர் கைஸ். இது இந்த இடம் நம்ம பேஸ் நாளுக்கு நாள் டேஞ்சர் ஆகிட்டே போகுது. இங்கே பாருங்க, கல்லில் மாட்டிக்கிட்டான் பாவத்தை. ஏதோ அந்த நகைக்கடை வாசலில் சி துணிக்கடை வாசலில் ஒரு பொம்மை இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஷோகேஸுக்கு வச்ச மாதிரி நிற்கிறான் பாருங்க. அவனோட பவரை பார்த்தலாம் ஐயா பாருங்க, கொரிலா மாதிரியே தான் கைஸ் இருக்கான், கொரிலாவோட வெர்சன் போல. இவன் என்ன கைஸ் இது, சரியான குதி குதிச்சான் கைஸ். எப்ளிக்ல வாரி வாரி துண்டுறோம் அப்படின்ற மாதிரி வாடுறான். எப்ளிக்ல ரெண்டு விதமான அட்டாக்கு, ஒன்று வாடுறான் ஒன்று இது. ரைட் கிளிக்ல பார்த்தீங்களா, ரைட் கிளிக்ல வேற லெவல் அட்டாக் கைஸ். லாபம் கொடுக்குற அட்டாக்கு ரைட் கிளிக்கில், லெஃப்ட் கிளிக்கில் இந்த அடி வாடுறான், இந்த அடி அடிக்கிறான், ரைட் கிளிக்கில் கள்ளத்துக்கு அடிக்கிறது, டீல ஓரு கைஸ், வேற லெவல் அட்டாக் கைஸ். இது பாருங்க, ரெண்டு கையும் வச்சு அடிக்கிறான் கைஸ், சானிக் மாதிரி போகுது, சானிக் வேவ் மாதிரி. தரையை தொண்டறாங்க கைஸ், எக்ஸில் இது கொஞ்சம் ஹெவியாக தரையை தொண்டறான், அது லைட்
தரையை தோன்றது, இது ஹெவியாக தரையை தோன்றது. அது என்னது கைஸ், இது என்ன சார்? ஓ இந்த அட்டாக்கா, எலக்ட்ரிக்கல் அட்டாக்கு, இது செம்மையாக இருக்கும் கைஸ் இந்த அட்டாக்கு. அண்ணா பார்த்தீங்களா, வேற லெவல் கைஸ்வன். நீதாண்டா எப்பவுமே சூப்பர். என்ன கைஸ் மாத்திட்டான், முதல்ல நீதாண்டா எப்பவுமே சூப்பர்னா. என்னது பார்த்தீங்களா, இவனை விட்டு வைக்கலையா இந்த குரங்கு அப்படின்னு. இவனுக்கும் டான்சிங் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க கைஸ். காப்பிரைட் டீப்ரைட் வந்துட போகுது கைஸ். அது வேற பாட்டு பாட்டு ஓடுது போதும்டா. ஏண்டா இவ்வளோ நேரம், ஏய் டேய் என்னடா இவ்வளோ நேரம் ஆடிக்கிட்டு இருக்க, என்ன கைஸ் இவ்வளோ நேரம் ஆடிக்கிட்டு இருக்கான். மியூசிக் வேறு வருது, காப்பிரைட் வந்து தொலைஞ்சிய போகுது. அது வேற அவ்வளோதான் கைஸ், வேறு எந்த அட்டாக்கும் இல்லை. ஆனால் மோத்திரா வேற லெவலாக இருக்கு கைஸ். பார்க்கவே காட்ஜில்லாவோட கேர்ள் ஃப்ரெண்டு கைஸ் ஃபைனலி. ஏதாவது ஹீல் பண்ண முடியுமா? ஆ இதெல்லாம் ஹீல் ஆகுது பாருங்கள். லெதர் பேக் வந்து ஹீல் பண்ண முடியல கைஸ். லெதர் பேக் இங்கே பாருங்கள், அட்டாக்ஸ் நல்லாயிருக்கும் கைஸ், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கானு, வர லெவலாக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல கைஸ், இது இந்த அட்டாக் செம்மையாக இருக்கும் கைஸ். ஏ கைஸ் இதோட அட்டாக்கை பார்த்துடலாம். கிளிக்கில் கிளாஸ் வைப்பு, ரைட் கிளிக்கில், ரைட் கிளிக்கில் பெரிய கிளாஸ் வைப்பு, கீழே கைஸ் கீழே வந்து அந்த காட்ஜிலாவை கூப்பிடும்ல அந்த மாதிரி கற்றுது கைஸ். பக்கத்துலேயே காட்ஜிலா இருக்காம பாருங்க. ஏய் உன் கேர்ள் ஃப்ரெண்டை தான் டைம் பண்ணி வச்சுருக்கேன் பத்தியா அப்படின்னு. சில வேற லெவல் அட்டாக், இது பரவாயில்ல சூப்பராக இருக்கு. ஜம்ப் பண்ணி அடிக்கிறான், எக்ஸ் அட்டாக் செம்மையாக இருக்கு கைஸ். மோத்தராக்கு பார்த்தீங்களா, வேற லெவல். ஆனால் அட்டாக் இன்னும் செம்மையாக விழுகுது கைஸ். அடியும் அட்டாக் இவனுக்கு இவ்வளோதான் கைஸ். அட்டாக் வந்து இவனுக்கு வேற எதுவும் இல்லை. இங்கே பாருங்க, ஏட்டா பாட்டு போடுறீங்க கைஸ். இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணால் காப்பிரைட் வந்தாலும் வந்துடும் கைஸ். என்னமோ பண்ணுறாங்க கைஸ். போதும் டடே, நிப்பாட்டுறா நிப்பாட்டுறா. காப்பிரைட் வாங்க வைக்காம விட மாட்டானு போல. இங்கே பாருங்க, வேற லெவலாக டான்ஸ் ஆடுறாங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய் அப்படின்னு அவனே டாட்டா பாய் பாய் சொல்கிறாங்க வரேன் கைஸ். ஓகே ஓகே டாட்டா கைஸ்.